and welcome to First Frame. ஒரு படத்தை உருவாக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி பெரிய தொழில்நுட்பம் நிறைய வேலைப்பாடு தேவைப்படுது. அண்ட் ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு நிறைய வேலையாட்களும் பின்னாடி வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் எல்லாம் நடக்குது, யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First frame la first nama paaka poradhu #Hollywood updates. Nama Tamil cinema portha varaikum indha 2018 seri indha June masamum seri oru mukkiyana maasam mukkiyana year appdinu koda sollalam. Yena indha maasam nariya padangal poti potruk ready a irukku. Romba mukkiyama Kala padam konja naalla release aaga pogudhu. Adukku munnadi indha maasam enna padangal alla list la irukku, enna padangal alla release ku ready a irukku, enna padangaloda work la nadandittirukku ipdingiradala #Hollywood updates la paakalam. First frame la modalla #Kasturi தமிழ் படமோட 1வது பாகத்துல கஸ்தூரி ஒரு பாட்டு காடி இருப்பாங்க. இதே மாதிரி தமிழ் படத்தோட 2வது பாகத்துலயும் ஒரு பாட்டு காடி இருக்காங்களாம். தமிழ் படம் 2.0ல வா வா காமா இங்கு யாருதான் ராமா இப்படிங்கிற குத்து பாட்டுக்கு நடிகை கஸ்தூரி ஆடி இருக்காங்களாம். பிக் ஸ்கிரீன்ல இந்த பாட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகுது இப்படிங்கிறதெல்லாம் படத்தோட ரிலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். First frame la next #Shivakarthikeyan. Studio Green Gnanavel Raja தயாரிப்புல ராஜேஷ் இயக்கத்துல சிவகார்த்திகேயனோட 13வது படம் உருவாக போகுது. இது officially அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஞானவேல் ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மே 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சாம். கௌதம் மேனன் அவர்கள் இயக்கத்துல எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா, திருவன சித்திரம் இந்த 2 படங்களுக்கான ஷூட்டிங் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில ஒன்றங்கா ஒரிஜினல்ஸ்க்காக கௌதம் மேனன் அடிக்கடி ஆல்பம் சாங்ஸும் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. முதல்ல வெளியான கூவை பாடல்ல சின்ன பொண்ணு பாடியிருப்பாங்க. அதோட சேர்த்து இந்த பாட்டுல நடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. இந்நிலையில அடுத்து ரிலீஸ் ஆக போற பாடல் போதை கோதை அப்படிங்கிற பாட்டாம். இந்த பாட்டுல அதர்வா, ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேருமே நடிச்சிருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்துல இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கௌதம் மேனன் அவர்கள் சார்பா வந்திருக்கு. First frame la next #Karthi. கடைக்குட்டி சிங்கம்க்கு அப்புறமா அடுத்து கார்த்தி நடிக்க போற படம் தேவ். இந்த படத்தை டைரக்ட் பண்றது அறிமுக டைரக்டர் ரஜித் ரவிசங்கர் அவர்கள். இந்த படத்துல ஆக்ஷன், காமெடி, அட்வென்ச்சர் இப்படிங்கிற எல்லா அம்சமும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடியா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷூட்டிங்லாம் சென்னையில முடிஞ்சிருக்கு. இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஷூட்டிங் எல்லாம் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கான். படத்துல நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிறதுனால விறுவிறுப்பான கார் சேசிங் சீன்ஸ் எல்லாம் ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். First frame la next #Gautham Karthik. இருட்டாரில் முரட்டு குத்து படத்துக்கு அப்புறமா கௌதம் கார்த்திக் நடிச்சிட்டு இருக்கிற படம் தேவராட்டம். இந்த படத்தை டைரக்ட் பண்றது மருது கொம்பன் படத்தை இயக்கிய முத்தையா அவர்கள் தான். இந்த படத்துக்கான பூஜை சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்நிலையில கௌதம் கார்த்திக்கு ஜோடியா இந்த படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. சிம்புக்கு ஜோடியா அச்சம் என்பது மடமையடா படத்துல நடிச்ச மஞ்சிமா மோகன் தான் இந்த படத்துல கௌதம் கார்த்திக்கு ஜோடியா நடிக்க போறாங்க. First frame la next #Sabaash Naidu. Kamalhassan avargal iyakki nadikira padam Sabaash Naidu. இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் 2016லயே ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்கால இந்த படத்தோட first set of shooting எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. இதனால இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல இந்த படத்தோட செகண்ட் செட் ஆஃப் ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்களாம். சபாஷ் நாயுடு படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படின்னு 3 மொழிகள்ல உருவாகுது. காமெடியில சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் கலக்குவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. First frame la next #Social media updates. Social media அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனை தாண்டி ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அதுதாங்க ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா அடுத்து ஒரு மோஷன் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை டீசர் ரிலீஸ் டேட் எப்போ, படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போ முடிய போகுது, படத்தோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கா, யார் யார் ஓகே பண்ணியிருக்காங்க, எந்த ஹீரோ நடிக்க போகிறாங்க, எந்த ஹீரோயின் ஜோடியாக நடிக்க போகிறாங்க இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் ஒர்க் workersல இருந்து லேபர்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்றது போஸ்ட் பண்றது நம்ம சோஷியல் மீடியால தான். அப்படி சோஷியல் மீடியால இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் #Social media updatesல பார்க்கலாம். First frameல next #Pariyerum Perumal. பா ரஞ்சித் அவர்கள் தயாரிப்புல மாரி செல்வராஜ் இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் பரியேறும் பெருமாள். இந்த படத்தோட கருப்பி மற்றும் எங்கும் புகழ் தூங்குங்க அப்படிங்கிற பாடல் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. என் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு. இப்போ இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசரும் படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டியிருக்கு. First frame la next #Seema Raja. பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் சமந்தா நடிச்சிட்டு இருக்கிற படம் சீம ராஜா. இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ரோல்ல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இது அஃபிஷியலி ட்விட்டர்ல அப்டேட் பண்ண கீர்த்தி சுரேஷ் சீமராஜா படத்துல இணைவது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. First frame la next hashtag Ramya Nambeesan. Nadigai Ramya avargalukku nadipla eppadi interest iruko adhe madiri paadradhilum romba interest irukku. Erkanave 5-5 paadala paadi mass kaatirundanga Ramya. Ippo Aadirajan avargal iyakkathila uruvagi varum Aruva Sunday padathila oru superana paadal paadirukangala Ramya Nambeesan. Indha paatoda edhavadhu making video release panna poringla? Indha news la varapora naatkalla wait panni paakalam. First frame la next hashtag Mersal. Sri Thenandal Films oda 100th padam Mersal. Mersal padam ulagathiye Mersal aakichu appadinu koda sollalam. Indha padathila aalaporan tamilan paatukku social media la oru bayangara varavairpu irunduchu. Adu mattum illama ipo oru pudhiya saadhaniyum padichirukku. YouTube la indha paadaloda paarvayalargal ennikai 5 kodiya taandi iruka. Idu YouTube oda oru pudhiya saadhanai appadinum news kedichirukku. Mersal teamukku enga sarba vaalthukal. First frame la next hashtag Vijay Sethupathi Twitter account. Nadigar Vijay Sethupathikku social media la nariya duplicate IDs irundhathu. Aduvum Twitter la egapatta fake IDs irundhathu. Ipo Twitter la officially vanda Vijay Sethupathi avaroda page la enna sollirukkaru appadina idhukku munnadi enoda nariya fake IDs irundhathu. Idhaan enoda original ID. Idha mattume nambunga vera endha fake IDs um neenga namba vena appadina avaroda fans ku oru clear cut message sollirukkaru. Tamil cinema la Balaji Shaktivel avargalude iyakkathila Valakkiyan 18 kilo 9 padathila Tamil cinema ku arimugamanavanga Manisha Yadav. Idukapurama Aadalal Kaadal Seivir Jannaloram eppingra padathila nadichanga. Ipo sameebathila release ana oru kuppai kadai padathila ivangaloda performance paaratada aale kedaiyadhu. In nilaiyila marubadiyum nadipla valam vara aasai padranga Manisha Yadav.